போட்டு ஸ்மார்ட் வாஷ், சூப்பரான சலவைக்கு சூப்பரான வாஷிங் பவுடர், லிக்விட், சோப்பு. இலவச டோர் டெலிவரிக்கு மற்றும் டீலர்ஷிப்பிற்கு அணுகவும் 6369544145. வணக்கம் சார். வணக்கம். நீலகிரியில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு கொடுத்த சத்து மாத்திரையை அதிகமாக சாப்பிட்டதுனால மாணவி ஒருத்தவங்க உயிரிழந்திருக்காங்க, நிறைய பேருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ. இதை பற்றி நிறைய பேருக்கு பல விஷயங்கள் தெரியாது, இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஸ்டாலின் இந்த வீடியோவை பார்க்க போகிறதில்ல, பார்த்தாலும் எந்த நடவடிக்கையும் அவர் எடுக்க போகிறதில்ல. இந்த வீடியோவை பார்த்தாலும் நம்ம சொல்கிறது அவருக்கு நிச்சயமாக புரியாது, அதிகாரிகள் யாராச்சும் பார்த்து அவர்கிட்ட சொன்னால் உண்டு. அதனால் இதில் நடவடிக்கை இருக்காது. பட் இது எதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பற்றி சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இதில் வந்து அவங்க சத்து மாத்திரையோ கொடுத்துருக்காங்க. சத்து மாத்திரையை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் இறந்துருக்கு. சத்து மாத்திரையை சாப்பிட்டா எப்படி இறப்பாங்க? அப்போ சத்து மாத்திரையை சாப்பிட்டு குழந்தை இறக்குதுன்னா அந்த தப்பு அந்த சத்து மாத்திரையில் தானே இருக்குது. மாத்திரைகள் வந்து மருந்துகள் மாதிரி. அப்போ அதில் என்ன தப்பு நடக்குது அப்படிங்கிறத, எங்கெங்கே இந்த இது விஷயங்கள்லாம் தவறுகள் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத முதல்ல அரசாங்க அதிகாரிகள் புரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 3-5 வருடங்களுக்கு முன்பாக, ஒருவர் பிடிபட்டார். மாத்திரையை வந்து போலி மாத்திரை, அதாவது காலாவதியான மாத்திரையை அவர் பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கு வந்து எனக்கு ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே நான் அந்த வழக்கை வந்து டிடெக்டிவாக இருக்கும்போது அந்த மாதிரி வழக்கை நான் டீல் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாத்திரைகள்லாம் பெரும்பாலான மாத்திரைகள் பாம்பேலேருந்து தான் வருது. பாம்பேலேருந்து வர்ற அந்த மாத்திரைகளை இங்கே சென்னையில் இருக்கிற ஏஜென்ட், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்னு பேர். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே பாம்பேலேருந்து வர்ற மாத்திரையை இங்கே வாங்கி அதை வந்து மருந்து கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதில் அவங்களுக்கு ஒரு கமிஷன் உண்டு, அது ரொம்ப குறைஞ்ச அளவு கமிஷன். மாத்திரைகள் அதிகம் விற்றா தான் அந்த வந்து அதில் வந்து அவங்க நடத்த முடியும் அந்த கம்பெனி. அதனால் என்ன தப்புன்னா, அதில் ரெண்டு வகையான தப்பு நடக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மாத்திரைகள் பாம்பேலேருந்து வரும், சென்னைக்கு வரும், டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கே போய் கொடுப்பாங்க, மருந்து கடையில் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்பைரி டேட்டுன்னு இருக்கும், காலாவதியாகும் காலம், அது ஒரு 1 வருஷம் 6 மாதம் இருக்கும், அதிலே டேட் போட்டிருக்கும், எக்ஸ்பைரி அப்படின்னு அதில் டேட் போட்டிருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட் வரை விற்கலை அப்படின்னா அந்த மாத்திரைகளை மருந்து கடைக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட திருப்பி கொடுப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட்டரு இதை உற்பத்தி செய்கிற பாம்பேக்கு இதை திருப்பி அனுப்புவாங்க. அப்போ பாம்பேயில் இருக்கிற இந்த உற்பத்தி செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திரும்பி வந்துருச்சு எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரை விற்கலைன்னா அந்த மருந்துகளை எங்களுக்கு அனுப்பாதீங்க, வீணாவில் இங்கேருந்து வந்து போக்குவரத்து செலவு தான் அதிகம், நீங்களே அதை தீய வச்சு கொளுத்திடுங்கன்னு சொல்லி அந்த தீயை வச்சு கொளுத்துறதுக்கு ஒரு பணத்தை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாம்பேலேருந்து அனுப்புவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் அந்த வழக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அது டிடெக்டிவ்லே ஏற்கனவே கண்டுபிடித்த 2000 பிடிபட்டவர் இப்போ பிடிபட்டார். இந்த வழக்கு வந்து நான் 2006-2007 இதை கண்டுபிடித்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸ்பைரியான மாத்திரையை இது மருந்து கடைகள்லேருந்து வந்த உடனே தீயை வச்சு கொளுத்தணும், அதுக்கு அவங்க பணம் கொடுக்குறாங்க பாம்பேலேருந்து. இதை தீய வச்சு கொளுத்தாமல் அந்த கவரில் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு மாத்திரையும் வெளியில் எடுத்து எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒரு 1 வருஷம் தள்ளி போட்டு அந்த மாத்திரையை அந்த கவருக்குள்ளே வச்சு திருப்பி மருந்து கடைகளுக்கு அனுப்புவாங்க. இதுதான் அந்த ஒரு 5-10 ஆண்டுகள் இருக்கும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒருத்தர் பிடிபட்டால், பேரை சொல்ல விரும்பலை. அது அங்கே நடந்த தவறே என்னன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பைரியான மாத்திரையை உள்ளுக்குள்ளே போட்டு டேட்டெல்லாம் புதுசாக பிரிண்ட் பண்ணி இங்கே இருக்கிற லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டருங்க விற்கிறது. இதுதான் மிகப்பெரிய ஒரு இது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காலாவதியான மாத்திரையை நம்ம வாங்கி சாப்பிடுவோம், அப்போ நம்முடைய நோய் குணமாகாது. இது ஒரு மோசடி. இதே மோசடியில் இன்னொன்று நடக்குது, போலி மருந்துகள். வர்ற மருந்தே போலி. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, குரோசின்கிற மாத்திரை இருக்குது. குரோசின்கிற மாத்திரை ஒரிஜினல் கம்பெனிக்காரங்க அந்த ஃபார்முலாவோட
அந்த மருத்துவ இதோடு வந்து செஞ்சு அனுப்புவாங்க. இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா அதே குரோசின்னு போட்டு உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சாக் பீஸு தூள் இந்த மாதிரி வெள்ளை மருந்து தூளில் வந்து பண்ணி குரோசின்னு போட்டு விற்கிறது. இதுதான் மிகப்பெரிய மோசடி. இது வந்து போலி மருந்துகள். முதல் இது காலாவதியான மருந்துகளை கவரை மாற்றி இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதா கொடுக்கறது, அது கூட பெரிய ஆபத்து இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நோய் குணமாகாது. காலாவதியான மருந்து வந்து நோய் குணமாகாது. ஆனால் மருந்தே போலி மருந்தாக கொடுத்தீங்கன்னா அந்த போலி மருந்தாக கொடுக்கறத என்ன ஃபார்முலா போடுவாங்கன்னு தெரியாது. அதை சாப்பிட்றவங்களுக்கு உடல்நிலையில் உள்ள ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான். போலி மருந்துகள் நம் நாட்டில் நிறைய உலாவிக்கிட்டு வருது. அப்போ அரசு வந்து கொள்முதலில் சரியான அக்கறை செலுத்தலை, போலி மருந்து கொள்முதல் பண்ணிட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அரசாங்கத்தில் என்ன ஒரு இதுன்னு கேட்டிங்கன்னா பல மருந்து கடைகளில் சத்து மாத்திரைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கணும், எனக்கு வந்து இது கொடுங்க, டெண்டர் போடுவாங்க. இந்த நம்ம அரசாங்கத்தில் ஒரு மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்னென்னா டெண்டரை யார் மிக குறைந்த விலையில் வைக்கிறாங்களோ கொடுக்குறாங்களோ அதை தான் வாங்குவாங்க. அதை போலின்னு பார்க்குறது இல்லை ஒன்று. அப்போ அந்த போலி மருந்து விற்கிறவன் என்ன பண்ணுவான், குறைஞ்ச டெண்டரில் கொடுப்பான், குறைந்த விலையில் கொடுப்பான். அது தரமுள்ளதா நல்ல கம்பெனி உள்ளதா எதையுமே பார்க்காம குறைஞ்ச டெண்டரில் வர்ற மாத்திரைகளை வாங்கி கொடுக்கறதின் விளைவு தான் இது. அந்த குறைந்த டெண்டர் வந்து போலி மருந்துகள் வரும். நம் நாட்டில் நிறைய போலி மருந்துகள் உலாவிக்கிட்டு இருக்குது. அதுவும் அதுதான் உண்மை. அந்த முதல்ல ஒருத்தர் பிடிபட்டார்னு சொல்லும்போது சத்து மாத்திரைகள்னு சொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாம் போலியாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. சத்து மாத்திரை விட்டமின் மாத்திரைகள்லாம் அந்த இதில் அந்த பிரச்சனையும் வந்தது. அதில் மிகப்பெரிய வேடிக்கை என்னென்னா அந்த இந்த சத்து மாத்திரைன்னு போலியாக விற்கப்பட்ட மாத்திரையை கருணாநிதி அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே சாப்பிட்டுருக்காங்கங்கிற செய்தியெல்லாம் அப்போ வந்தது. ஒரு முதலமைச்சர் வீட்டில் இருக்கிறவங்க வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி போலி மாத்திரைகள் போச்சு அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் பெருசாக வந்தது. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத்திரையில் இந்தளவுக்கு மெத்தனம் செலுத்துவாங்களா? இல்லை, அதைத்தான் மெத்தனம் செலுத்துவாங்கன்னா அவங்க போலி மருந்து வைக்கிறது யாரை சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. போலி மாத்திரை இப்போ ரேன்பேக்ஸி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இதெல்லாம் நான் விசாரித்ததுனால இந்த வழக்கு விசாரித்ததுனால நான் இவ்வளவு டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். ரேன்பேக்ஸி அப்படின்னு ஒரு கம்பெனி நமக்கு போடுறாங்க தெரியுமா, இந்த குளுக்கோஸ் சேர்த்துவாங்க. இந்த குளுக்கோஸ் சேர்த்தும்போது 400 ரூபா அப்போ விலை. ரேன்பேக்ஸிங்கிற மருந்து குளுக்கோஸ் ஏற்றுற மருந்து வந்து 400 ரூபா விலை. இந்த ஒரிஜினல் ரேன்பேக்ஸியும் வரும், அதே ரேன்பேக்ஸின்னு பேர் போட்டு இது போட்டு சீல் வச்சு அப்படியே 120 ரூபாய்க்கு வரும். ரேன்பேக்ஸின்னு 120 ரூபாய்க்கு விற்கிறது போலி மருந்து, ரேன்பேக்ஸிங்கிறது 400 ரூபாய்க்கு விற்கிறது ஒரிஜினல் மருந்து. அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, ரேன்பேக்ஸின்னு சீல் இருக்குது 120 தான் சீப்பாக இருக்குன்னு அதை தான் போய் வாங்குவாங்க. அது போலி மருந்து. இப்படி தான் அரசாங்கங்களும் ஏமாறுறது. குறைஞ்ச டெண்டருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா போலி மருந்துகள் வரும்ல, எவ்வளவோ போலி. நீங்கள் போய் பாரிஸில் பாருங்கள், கேப்சூல்னு சொல்லுவாங்க இந்த மருந்துகளை உள்ளே போடுறதுக்கு கேப்சூல்னு சொல்லுவாங்க. அந்த மாத்திரைகள் எப்படி இருக்கும்னா ரெண்டு பக்கமும் அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும், உள்ளுக்குள்ளே மருந்து பொடி இருக்கும். சாதாரண மாத்திரை வந்து ரவுண்டாக இருக்கும், கேப்சூலுங்கிறது உள்ளுக்குள்ளே மருந்து பொடி இருக்கும் போட்டிருப்பாங்க, அதைத்தான் நம்ம முழுங்குவோம். இந்த கேப்சூல்ஸ் சென்னையில் பாரிஸில் கேப்சூல் தனியாக விற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துக்கிட்டு அவங்க ஆயிரக்கணக்கான கேப்சூலை வாங்கிட்டு போகிறான். அவன் எதுக்காக கேப்சூலை வாங்கிட்டு போகிறான்? இங்கே வந்து மருந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? பெரிய மருந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் பாரிஸில் இருக்கிற கேப்சூலை வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி வரை யாருமே அதை கவலைப்படுறதில்லை. ஆக மருந்து கடைகளில் விற்கக்கூடிய மருந்துகள்லாம் உண்மையான மருந்தா போலி மருந்தாங்கிறதையே பார்க்கல. நம்மளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பல போலி மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பல காலாவதியான மருந்துகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ சில பேருக்கு ஒத்துப்போகுது, உடம்புக்கு ஒன்றும் செய்கிறதில்லை. ஒத்துப்போகாத சில பேருக்கு வந்து இந்த மாதிரி மரணங்கள் வர வருது. இது வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கணும் ஸ்டாலின் அரசு. இந்த குழந்தையோட மரணத்துக்கு வந்து நிதியுதவியாக 300,000 ஸ்டாலின் ஒதுக்கியிருக்காரு. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கணும், இதுக்கு எந்த மாதிரி? அதாவது சட்டம் இதில் இருக்குது, ஸ்டாலின் அவர்களுக்கு சட்டம் தெரிஞ்சுக்கணும். 300,000 உங்கள் இஷ்டத்துக்கு கொடுப்பீங்களா? இது வந்து அவர் வந்து இது வந்து மரணம், ஆக்சிடெண்ட் ஆகுது, மரணம் கோர்ட்டுக்கு போகுது, ஸ்மால் காசஸ் கோர்ட்டுக்கு தான் போகும். ஸ்மால் காசஸ் கோர்ட்டு மரணத்துக்கு நஷ்ட ஈடு எப்படி நிர்ணயிக்கிறான் தெரியுமா? அதாவது வயசை வச்சு நிர்ணயிப்பான். ஒரு குழந்தை 10 வயசில் பிறந்து போச்சுன்னு வைங்க, இந்த குழந்தை எத்தனை வருஷம் உயிர் வாழும் அப்படின்னு கணக்கு போடுவாங்க கோர்ட்டில். 60 வயது வரை உயிர் வாழும், 70 வயது வரை உயிர் வாழும்னா அப்போ இந்த குழந்தை சம்பாதிக்கக்கூடிய வயசு வருஷம் எத்தனை? 40 வருஷம் சம்பாதிக்கும், இல்லை 30 வருஷம் சம்பாதிக்கும்னா
அந்த சம்பாதிக்கக்கூடிய 30 வருஷத்துக்கு கணக்கு போட்டு தான் அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும். சும்மா போகிறேன் வரவனுக்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம்னு இந்த அரசாங்கத்தில் ரொம்ப நாளாக இந்த கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இளம் வயது காலங்க இது பண்ண இறந்தாங்கன்னா நீங்கள் அதிக நஷ்ட ஈடு கொடுக்கணும். வயதானவங்க 60 வயசுக்காரங்க இறந்துன்னா குறைஞ்ச நஷ்ட ஈடு கொடுக்கணும். இதுதான் வந்து காம்பன்சேஷன் ஆக்டில் உள்ளது. ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட்டுங்கிறதுல வந்து சட்டத்தில் உள்ளதே வந்து அவங்க உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அந்த பீரியடை பார்த்து தான் நஷ்ட ஈடு கொடுக்கணும். குழந்தைகளோ சிறுவர்களோ இருந்தால் இறந்தால் அவர்களுக்கு அதிக நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும். முதியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு குறைந்த நஷ்ட ஈடு கொடுக்கணும். அதை கூட அரசாங்கம் வந்து லாஜிக் எல்லாம் பார்க்குறது இல்லை. ஏதோ கீழே இருக்கிறவங்க சொன்னாங்க 2 லட்சம் 3 லட்சம்னு ஏதோ பிச்சை போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் தவறு. அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு பாடமாக ஏற்று இந்த மருந்துகளில் எப்படி போலி வருது, மருந்துகளில் எப்படி காலாவதியான மருந்துகள் வருது, மெடிக்கல் ஷாப்பில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, நான் சொல்கிற ரேண்ட்பேக்ஸை 400 ரூபாய்க்கு வருது 120க்கு கொடுக்கறது யார், இதை பொதுமக்கள் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும். ஒரு இவரே சொன்னார், உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன், அவர் மதுரை ஜிஹெச்சுக்கு போகிறார். மதுரை ஜிஹெச்சுக்கு போனோன்னா மருந்துகள் சொல்கிறாங்க. அப்போ அந்த டாக்டர் அரசாங்கத்தில் இருந்த அரசாங்க மருத்துவமனையில் இருந்த டாக்டர் உயர்நீதிமன்ற நீதிபதியை பார்த்து இங்கெல்லாம் மருந்து வாங்காதீங்க எல்லாம் டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மருந்து கடையை கொடுத்து இங்கே போய் வாங்குங்கன்னு சொன்னதா உயர்நீதிமன்ற நீதிபதியே சொன்னார். என்னவே இப்படி டாக்டர் சொல்கிறாரு அரசாங்க டாக்டர் அப்படின்னு. அப்போ போலி மருந்துகள் எப்படி உலாவுது, இதெல்லாம் அரசாங்கம் எப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய ஆராய்ச்சியே இருக்குது. இதில் ஒரு பெரிய பல விஷயங்கள் இருக்குது. அரசாங்கம் வந்து இனி வருங்காலத்தில் இது மாதிரி மரணங்கள் நேராமல் இருக்கணும்னா அரசாங்கம் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. போலி மருந்துகள் எப்படி உலாவுதுன்னு பாருங்கள். எல்லோருக்கும் ஆயுள் பலம் இருக்கிறதுனால இந்த நாட்டில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாம் வாழக்கூடிய சூழ்நிலை எப்படி மோசமாக இருக்குது. போலிகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. சாப்பிட்ற உணவில் இருக்குது, சாப்பிட்ற மருந்துகளில் இருக்குது, குடிக்கிற தண்ணீரில் இருக்குது, எல்லா இடமும் போலி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் மீறி நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஆயுள் பலத்தினால் தானே ஒழிய மனிதர்களோ ஆட்சியாளர்களோ இதில் வந்து கவனம் செலுத்தி மக்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற எண்ணம் அரசியல்வாதிகளுக்கு துளி கூட கிடையாது. அதனால் இனிமேலாவது இந்த குழந்தை மரணத்திற்காவது இதுக்கப்புறம் இதில் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் பள்ளிக்கல்வித்துறையோ சுகாதாரத்துறையோ எந்த மாதிரி அவங்க பொறுப்பேற்றுக்கணும், இதை யார் விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த மரணம் குழந்தை மரணத்தை இந்த குழந்தை மரணத்தை மட்டும் நீங்கள் விசாரித்து பிரயோஜனம் இல்லை. நாட்டிலே உழவி கொண்டிருக்கும் போலி மருந்துகளுக்கு ஒரு தீர்வு காணுங்க. அரசு அதிகாரிகள் மெத்தனமாக இருக்கீங்க. அரசு அதிகாரிகளுக்கு இதை பற்றின நாலேஜ் கொஞ்சம் கூட இல்லை. அதனால் இந்த மரணத்தை நீங்கள் சாதாரண மரணமாக ஏறு இது பண்ணக்கூடாது. மருத்துவத்தில் சுகாதார இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து அவங்களை கண்டனம் தெரிவித்து குற்றம் சொல்கிறதை விட அவர்களுக்கு இப்படியெல்லாம் விஷயம் இருக்குங்கிறத அவர்களுக்கு அரசாங்கம் முதல்ல தெரிவிங்க. இல்லை இதுக்கு வேணும்னா கமிஷன் ஒன்று போடுங்க. எப்படி எப்படி போலி மருந்து உருவாகுதுன்னு சொல்லி கமிஷனை போட்டு நிறைய இதை எடுத்து வருங்காலத்தில் இதெல்லாம் சரி பண்ணுங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு இப்போ கண்டனம் தெரிவிக்கிறது, அந்த அதிகாரிகளை கண்டனம் தெரிவிக்கிறது, இல்லை அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை பதவி நீக்கம் செய்கிறது, இதெல்லாம் வந்து தற்காலிகமான ஒரு தீர்வாக தான் இருக்கும். நிரந்தர தீர்வு இதுக்கு வேணும்னா இதுக்குன்னு சொல்லி எக்ஸ்பர்ட் கமிட்டியை போடுங்க. இதில் மெடிக்கலில் பல தொப்பு நடக்குது. பிரைவேட் ஆஸ்பத்திரிலெல்லாம் மெடிக்கலை வியாபாரமாக்கிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் எங்கே கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு டாக்டருக்கும் இந்த அங்கே கொடுக்கக்கூடிய எக்ஸ்ரே எடுக்கக்கூடியவங்க ஸ்கேனிங் எடுக்கக்கூடிய ஏஜென்சிக்கும் டாக்டருக்கும் கொல்யூஷன் இருக்குது. ரெண்டு பேத்துக்குள்ள அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குது. நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் இந்த ஸ்கேனிங் சென்டரில் எடுங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இன்றைக்கி வர அரசாங்கம் யாரும் கேட்குறீங்க? பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்கேனிங் சென்டர் போட்டால் டாக்டருக்கும் இது வச்சு 30% கமிஷனு, அதுக்கும் சேர்த்து பில்லை போடுறாங்க. ஆக பெரிய மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி இருக்கக்கூடிய பேரை சொல்கிறேன். அவங்ககிட்ட ஒரு மீட்டிங் நடக்குது டாக்டருக்கு 1 லட்சம் சம்பளம், 1.5 லட்சம் 1 லட்சம் ரூபா சம்பளம் ஒரு டாக்டருக்கு. மீட்டிங் போடுறாங்க. அந்த மருத்துவமனையை நடத்தக்கூடிய நிர்வாக அதிகாரி என்ன கேட்குறாரு? உங்களுக்கு இந்த மாதம் 1 லட்சம், உங்களால் ஆஸ்பத்திரிக்கு எவ்வளோ வருமானம் வந்தது அதுதான். அப்போ அவர் டாக்டர் கேட்குறாரு, என்ன பண்ணணும், நான் என்ன வருமானம்? ஒரு பேஷண்ட் வந்தால் நீங்கள் பாட்டுக்கு அவருக்கு உடல்நிலை ஏதோ அதுக்கு மட்டும் மருந்து கொடுக்கக்கூடாது. அவருக்கு ஸ்கேனிங் அனுப்ப சொல்லுங்கள், இதுக்கு இது உடலில் வந்து செக்கப் எடுக்க சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் ஒவ்வொருவங்கள்டையும் குறைஞ்சது ஒரு 10,000 15,000 20,000 ரூபா மருத்துவமனைக்கு நீங்கள் வருமானம் கட்டி கொடுக்கணும்.
அப்படிங்கும்போது டாக்டர்களை மனசாட்சியை விற்றுட்டு சும்மா தலைவலின்னு போனால் ஸ்கேனிங் எடு, இதை எடு, டெஸ்ட் எடு, இதெல்லாம் சொல்கிறாங்கள. இதெல்லாம் வந்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு மருத்துவமனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை எந்த அரசாங்கமும் கவனிக்கிறது இல்லையே, யார் இதை பற்றி இது பண்ணுறது இல்லையே. நல்லா இருந்து போன உடனேயே வந்து அவங்கள என்ன பண்ணுறாங்க, இதில் ஐசியூவில் வைக்கிறாங்க. ஐசியூங்கிறது இன்டென்சிவ் கேர் யூனிட்டு. சீரியஸாக போகிறவங்க, மூச்சு விட முடியாமல் இருக்கிறவங்க, ஹார்ட் அட்டாக் வந்தவங்க, இவங்கள தான் ஐசியூவில் வைக்கணும். சாதாரண நிலைமையில் போகிறவங்களே ஐசியூவில் வச்சா ஒரு நாளைக்கு 40,000 ரூபா. ரொம்ப நாளாக மருத்துவ துறையில் இது நடந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கம் என்ன பண்ணுது, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, அரசியல்வாதிகளே ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு இருக்காங்களே. காவேரி ஆஸ்பத்திரிங்கிறது ஸ்டாலின் குடும்பத்துவங்களே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு சேர்ந்தது, குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி செய்திகள் வருது. அப்போ அரசியல்வாதிகளே ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நடவடிக்கை எப்படி எடுப்பீங்க? ஆக மருத்துவத்துறையில் பல ஊழல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. திரைப்படங்களில் காமிக்கிற மாதிரி செத்துப்போனவங்க உடம்பு வச்சுக்கிட்டு பேரம் பேசுகிறது. உடல்நிலை சீரியஸாக இருக்கு, மிகப்பெரிய மருத்துவமனை சென்னையில் இருக்குது. உடல்நிலை சீரியஸாக இருந்ததுன்னா பணம் கட்ட சொல்கிறாங்க. பணம் கட்டலைன்னா மருந்துகளை கொடுக்கறத நிறுத்துகிறாங்க. அப்போ என்ன ஆகிறது, மருந்து கொடுக்கறது நிறுத்துகிறாங்க, அவங்களால பணம் கட்ட முடியலை. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டா பணத்தை கொடுக்கறதா இருந்தால் 2 லட்சம் கட்டு, 3 லட்சம் கட்டுன்னு சொல்லி பேரம் பேசி தானே அனுப்புகிறாங்க. இது எத்தனை வருடங்களாக இந்தியாவில் இருந்து இந்தியாவும் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மருத்துவத்துறையில் நடக்கக்கூடிய ஸ்கேம், மெடிக்கல் ஸ்கேம்ங்கிறது மிகப்பெரிய கதை. அதை யாருமே கவனம் செலுத்துறதில்லை. சொல்லி குழந்தை இறந்து போச்சு, அதுக்கு 3 லட்சம் கொடுத்துட்டோம், அதோடு முடிந்து கொண்டு போகிற கதை இல்லை. வருங்காலத்தில் யாருக்குமே இந்த ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. மக்களை வந்து சுரண்டக்கூடிய மருத்துவமனைகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இதன் மூலம் சரி பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த இந்த பிரச்சனையை வச்சு, இந்த நிகழ்வை வச்சு, அந்த இறந்த குழந்தை குடும்பத்துக்கு நான் இப்போ இது இரங்கல் தெரிவிக்கும் அதே வேளையில் அரசாங்கம் இதை ஒரு இதாக எடுத்து, உதாரணமாக எடுத்து, வருங்காலத்தில் இது மாதிரி பிரச்சனைகள், மருத்துவமனை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடக்கக்கூடிய ஊழல்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். கருத்துக்களை பெருந்தோட மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய். ஓட்டு ஸ்மார்ட் வாஷ், சூப்பரான செலவைக்கு சூப்பரான வாஷிங் பவுடர், லிக்விட், சோப்பு. இலவச டோர் டெலிவரிக்கு மற்றும் டீலர்ஷிப்பிற்கு அணுகவும் 6369544145.